நாட்டுப்புற கலைஞர்களுக்கான ஓய்வூதிய வயதை குறைத்திட வேண்டும், இரவு நேரங்களில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என திருநெல்வேலி நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வுரிமை சங்க ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருநெல்வேலி நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வுரிமை சங்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மணிகண்டன் தலைமை வகித்தார், கோவிந்தன் முன்னிலை வகித்தார். வாழ்வுரிமை சங்கத்தின் நிறுவனர் பொன் பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த கூட்டத்தில் வரும் ஜூலை 9 சங்கத்தின் மாநில மாநாடு நடத்துவது குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பெண் கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் பெறும் வயதினை குறைத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் இரவு நேரங்களில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்து வருகிறது, ஆகவே தமிழக அரசு காவல்துறைக்கு அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும், காவல்துறையினர் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கலை நிகழ்ச்சிகள் இரவு நேரத்தில் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் மகளிர் அணி ஜமுனாராணி, மீனா உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்று திருநெல்வேலி நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் ஒரு ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது என்றால், வருகிற ஜூலை 1 எங்களது சங்கத்தின் முதல் மகாநாடு நடத்துவதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. இந்த மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கலை சங்கங்களை சார்ந்த பொறுப்பாளர்களும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் கல்வித்துறையை சார்ந்த கலைஞர்களும் அனைத்து மாவட்டங்களில் உள்ள கலை சங்கங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் இன்று இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த மாநாடு ஜூலை 9 கண்டிப்பாக நடைபெறும் என்பதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கூட்டத்திற்கு எங்கள் நிர்வாகிகள் அனைவருமே வந்திருக்கிறோம். அந்த மாநாடு சம்பந்தமான கூட்டம் தான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களது நோக்கம் கோரிக்கை என்னென்னா, நாங்கள் ஏற்கனவே இந்த கோரிக்கை நிறைய தடவை அரசாங்கத்தை சொல்லிகிட்டே இருக்கோம். எங்கள் பெண் கலைஞர்கள்லாம் அந்த வயது முதிர்ந்த கலைஞர்களுக்கு வந்து 58 வச்சுருக்காங்க அந்த பணம் கொடுக்க, பென்ஷன் பணம் கொடுக்கறதுக்கு. அதாங்க பல முறை அரசிடம் நாங்கள் மாநாடு போடும்போதும் அதை தான் வலியுறுத்துகிறோம், கூட்டம் போடும்போதும் அதை தான் வலியுறுத்துகிறோம். பெண் கலைஞர்களுக்கு வயசை வந்து வயது வரம்பை குறைக்க வேண்டும், 40 ஆக்க வேண்டும். அந்த 40 முடிஞ்சாலே அந்த பெண்களுக்கு வந்து உழைக்கக்கூடிய தகுதிக்கு இல்லாத அளவுக்கு ஆளாயிருவாங்க. அதனால் 40 முடிஞ்ச உடனே அவங்களுக்கு முதியோர் பென்ஷன் வழங்க வேண்டும். ஆண் கலைஞர்களுக்கு ஒரு 45, பெண் கலைஞருக்கு 40 இருக்க வேண்டும். அடுத்து வந்து எங்கள் கலைஞர்களுக்கு வந்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் எங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் முன்னுரிமை கொடுக்க வேணும், சரிங்களா? எங்களை கோயில் திருவிழாக்கெல்லாம் சில நேரத்தில் நடத்தும் போது பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க அனுமதி கொடுக்கவே மறுக்கிறாங்க. அதெல்லாம் தடை செய்யாத அதை நீக்கணும், ஏன்னா எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. அதெல்லாம் வலியுறுத்தி தான் எங்கள் மாநாடு ஜூலை 1 நடத்த போகிறோம். எங்கள் மாநாட்டுக்கு வந்து எங்கள் மாநில தலைவர், மாற்று ஊடக மையத்தின் நிறுவனர், லயோலா கல்லூரி பேராசிரியர் முனைவர் ரா காளீஸ்வரன் ஐயா அவர்கள் தலைமையிலே நெல்லையில் மிக பிரமாண்டமாக நடத்த போகிறோம். இந்த மாநாட்டுக்கு திரைப்பட நட்சத்திரங்களும் சின்ன திரை பிரபலங்களும் பெரிய பெரிய கலை நிகழ்ச்சி கலைக்குழுக்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க.